ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல் இருந்து நான் உங்க விமல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஹேரை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரேட்டாகவும் இருக்கணும், நல்லா ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கணும், நல்லா நியூட்ரிஷன் ஓரியண்டடாகவும் இருக்கணும். ஸோ வந்து இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன இன்டேக்ஸில் வந்து ஜூஸ் ஃபார்ம்ஸில் வந்து நம்ம ஹேருக்கு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஹேரை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கும் ப்ரோட்டீன் ரிச்சாக வச்சுக்கிறதுக்கும் என்னென்ன சப்போர்ட் பண்ண போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஹெல்மெட் போட்டு வெயிலில் சுற்றுவாங்க, ஹேர் ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஸ்வெட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு ஹெல்த்தினஸ் இருக்காது, பவுன்சினஸ் இருக்காது, ஈவன் ஸ்கின் கூட ஈஸியாக வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து டெய்லியும் ஒரு ஜூஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹேர் ஹெல்த்தியாக இருக்கிறது சான்சஸ் இருக்குது. இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த வீடியோ வந்து நீங்கள் சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சம்மர் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இது ஒரு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரெகுலர் பேசிஸில் நம்ம இந்த ஜூஸ் சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஹெல்த்தியாக இருக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மண்டே வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா ரெகுலராக வந்து எனி டைம், ஓகேங்களா, மார்னிங் எடுங்க, ஆஃப்டர்நூன் எடுங்க, ஈவினிங் எடுங்க, உங்கள் கன்வீனியன் டைமே எடுங்க, ஓகேங்களா. சுகர் மட்டும் நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, நல்லா ஜூஸ் எடுத்துக்கோங்க, கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் ஜென்ரலாக வந்து நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா, நீங்கள் வந்து ஜூஸ் எடுக்கிறத விட வந்து ஃப்ரூட்டாக எடுத்துக்கு தானே பெஸ்ட் சொல்லுவீங்க, நிறைய வீடியோஸை சொல்லியிருக்கீங்க, இப்போ என்ன ஜூஸ் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஸோ வந்து ஏன் இப்போ ஜூஸ் ஃபார்மில் எடுக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் போது, லிக்விட் ஃபார்மில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு பெனிஃபிஷியல்ஸ் கிடைக்கும். அதனால் ஜூஸ் ஃபார்மாக வந்து இந்த சம்மர் டைமில் ரொம்ப ஹாட்டாக இருக்க டைமே எடுக்கிறது தப்பே கிடையாது. ஸோ வந்து ஜூஸ் ஃபார்ம்லையும் எடுக்கலாம், ஓகேங்களா, ஃப்ரூட்டாக தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது, ஜூஸ் ஃபார்ம்லையும் எடுக்கலாம். ரெகுலர் பேசிஸ் மற்ற நேரம் டைம்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லிக்விடாக இருக்கிறத விட நீங்கள் ஃப்ரூட்டாக இருக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், சரிங்களா? நடுவில் யாரும் கிராஸ் கொஷின் கேட்டுக்கூடாதுன்னு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரட் ஜூஸ், ஓகேங்களா, கேரட் ஜூஸ், ஓகேங்களா. சே ஃபார் எக்ஸாம்பிள், நான் மண்டே ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபுல் கிளாஸ் கேரட் ஜூஸ் இல்லை ரெண்டு கிளாஸ் கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சுகர்ஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஐஸ் ரெடியூஸ் பண்ணிட்டு வந்து இது பண்ணுங்க. ஐஸ் சாப்பிட்டா கூலிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஐஸ் போடாதீங்க, அது பாடியோட ஹீட்டை தான் வந்து ஜாஸ்திப்படுத்தும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஹீட் இன்னும் ஜாஸ்தி பண்ணாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஐஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, வெறும் ஜூஸாக எடுக்க ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், அதுமாதிரி நான் நல்லா வந்து ஹேர் ஹெல்த்தியாக டெக்ஸ்டர் நல்லா இருக்கிறதுக்கும் வந்து கேரட் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து வந்து கேரட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓகேங்களா, நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ பீட்ரூட் ஜூஸும் அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் கிளாஸ் இல்லை டூ கிளாஸ் கூட எடுங்க, சுகர் இல்லாமல் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிள் ஜூஸ் எடுங்க. இது மூணுத்தையும் கிளப் பண்ணி ஏபிசி ஜூஸ்ன்னு கூட எடுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ வந்து டிஃப்ரெண்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுங்கள், ஆப்பிள் எடுக்க ஆரம்பிங்க. அதுக்கு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரேப் ஜூஸ் எடுக்க ஆரம்பிங்க. கிரேப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்யும் ஹெல்த்தியாக வச்சுக்கும், ஹேரை நேச்சுரலாகவே கிளாஸியாக க்ளோவாக வைக்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ கிரேப் ஜூஸை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட தாராளமாக நம்ம எடுக்கலாம். ஸோ ஒரே ஜூஸே நம்ம எல்லா நாளும் குடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன்டாக உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால் ஒரு நாளுமே எடுக்க ஆரம்பிங்க. கிரேப் ஜூஸை வந்து ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாயா வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. பப்பாயா வந்து நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் சில விமன்ஸ் இருந்தீங்க அப்படி அப்படின்னா அதுக்கு போது ஆல்டர்னேட்டிவாக வந்து லெமனோ ஆரஞ்சோ அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஃபேவரேட்னு கூட நான் சொல்லுவேன் நான், ஓகேங்களா, வாட்டர் மெலோனு. வாட்டர் மெலோன் வந்து ரெகுலராக நான் எடுப்பேன். ஆக்சுவலாக எனக்கு சீசன் இல்லாத டைம் கூட நான் எடுப்பேன் நான். ஸோ வாட்டர் மெலோன் வந்து எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுக்கலாம், பாடி நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும், ஹேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நேச்சுரலாக ஒரு க்ளோனஸ் கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஹைட்ரேட்டாக இருக்கனால அந்த இச்சிங் மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ இது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கும்பர். ஆக்சுவலாக என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் குக்கும்பர் ஜூஸ் எடுக்கிறதுக்கு அப்படியே கடிச்சும் சாப்பிட்லாம், ஓகே, ஜூஸ் ஃபார்ம்லையும் எடுத்துக்கலாம், பட் ஏழு நாளுமே எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கூட தாராளமாக நான் எடுக்கலாம்னு தான் நான் சொல்வேன். அந்தளவுக்கு அதில் பெனிஃபிஷியல் இருக்குது. ஸோ வந்து நம்ம ஹேருக்கு ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஸ்கின்ல வெடிப்பு விழுறது, ஹேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கேஜ் ஆகிறது, இதெல்லாமே வந்து குக்கும்பர் வந்து அவாய்ட் பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ குக்கும்பர் ஏழு நாளுமே நீங்கள் ஜூஸ் ஃபார்ம்ல எடுக்கிறனாலும் சரி கடிச்சு சாப்பிட்டாலும் சரி குக்கும்பர் ரெகுலர் பேசிஸில் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெமன் கூட எடுக்கலாம், ஆரஞ்சும் எடுக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் கிடைக்காது, எனக்கு சம்டைம்ஸ் சில ஃபுட்ஸ் வந்து எனக்கு கிடைக்காது அப்படின்னா கொய்யா எடுத்துக்கோங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜூஸஸ் எடுத்துக்கோங்க. பெரி ரிலேட்டட் ஃப்ரூட்ஸ் எதாவது கிடச்சினே இருக்குங்க. காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம், பட் அது கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும்னு சொல்ல மாட்டேன். உங்ககிட்ட அஃபோர்டபுள் இருக்குது இல்லை உங்கள் வீட்டு பக்கத்து ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா பெரி ரிலேட்டட் ஃப்ரூட்ஸ்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு நாளும் ஒரு ஜூஸ் நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எண்ட் ஆஃப் த டேயில் ஒரு ஒன் மந்த் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேருக்கும் ஸ்கின்க்கு ஒரு நல்ல ஒரு க்ளோ, நல்ல ஒரு டெக்ஸ்சரு, இதெல்லாம் ஈஸியாகவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ரொட்டீனாக உங்கள் லைஃப் கூட நீங்கள் ஆட் பண்ண ஆரம்பிக்கணும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எவ்ரி 45 மினிட்ஸ் எவ்ரி 1 ஹவர் கொடுத்து நீங்கள் வாட்டர் குடிச்சு பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்க. ஸோ வாட்டர் குடிச்சிட்டா நான் ஆஃபீஸில் இருக்கேன், எனக்கு அதிகமாக பிளாடர் ஃபுல்லாக யூரின் வந்துடும், ஸோ அதனால் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த சம்மரில் வந்து உங்கள் ஹைட்ரேட்டாக நீங்கள் வச்சுக்கிட்டா தான் உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் வாட்டர் மட்டும் நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் வந்து ப்ராப்பராக எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு யாருக்கா லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, இச்சிங் இருக்குன்றவங்க உங்கள் உச்சத்திலேயே ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கேல்ப் கண்டிஷன் எப்படி இருக்குன்றது மெக்னிஃபிஷியல் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தா அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். யாருக்கா ரொம்ப லாங் டேர்ம் ஹேர் ஃபால் இருக்கோ அவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதமாக தான் ஹேர்
ஹேர்ஃபால் இருக்குன்றவங்க நம்ம டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனல் நிறைய ஹேர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஹோம் ரெமடிஸ் டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கோம், அந்த வீடியோஸ் பாருங்க. அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, டாக்டர் ஹெர்பல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.